Any summer holidays kanna call GT Holidays ku panna. GT Holidays, South India's number one travel brand. நெருங்க நெருங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தோல்வி பயம் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கு. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நேற்றைய தினம் பாஜக தொண்டர்கள் மீது நீலகிரி மாவட்டத்திலே அமைச்சர் திரு எல் முருகன் அவர்கள் வேட்பு மனு தாக்கல் செய்ய சென்ற பொழுது தடியடி நடத்தி பாஜகவின் தொண்டர்கள் மீது தமிழக காவல்துறை ஏவல்துறை போல் செயல்பட்டு அவர்களை கடுமையாக தாக்கியிருக்கிறார்கள். ஆனால் அடித்த உடனே விட்டுட்டு போகிறதுக்கு பிரச்சனை உடனே மறந்துட்டு போகிறதுக்கு இது திமுக கிடையாது. பாஜகவில் கடைசி தொண்டன் வரைக்கும் ஒரு பிரச்சனை வந்தால் கட்சியின் தலைவரே ரோடில் இறங்கி போராடுவார் என்பதற்கு எடுத்துக்காட்டாக நேற்றைய தினம் எங்கள் தலைவர் அண்ணாமலை மற்றும் அமைச்சர் எல்முருகன் அவர்கள் நீலகிரியில் ரோட்ல அமர்ந்து காவல்துறையினர் குறிப்பாக அந்த மாவட்ட கண்காணிப்பாளர் நேரடியாக வந்து மன்னிப்பு கேட்ட பிறகுதான் அந்த போராட்டம் கைவிடப்பட்டது. இதுபோல் பல இடங்களிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினர் வன்முறையை கையிலெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வன்முறை எப்போ ஏற்பட ஆரம்பிக்கும்னா இந்த தோல்வி பயம் வரும்போதெல்லாம் வன்முறையை கையில் எடுப்பாங்க. அந்த விதத்தில் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒரு மிக அபாரமான வரவேற்பு மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கு. போகிற இடத்தெல்லாம் எழுச்சி. சென்னை போன்ற பகுதிகளில் அர்பன் ஏரியாஸில் பிஜேபிக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் பேஸ் உருவாகி இருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற வேண்டும், தாமரை வெல்ல வேண்டும், மீண்டும் நரேந்திர மோடி பிரதமராக வேண்டும் என்ற எண்ணம் மக்களுக்கு அதிகமாக இருக்கு. எல்லா ஆஸ்பெக்டுமே மாணவர்கள் ஆரம்பித்து இந்த கேலோ இந்தியா கேம்ஸ் தொடங்கி டாப்ஸ் டீம் முதற்கொண்டு இந்த இலங்கை மீனவர்கள் ராமேஸ்வரம் மீனவர்கள் இலங்கை கடற்படையினால் தாக்கப்படுவது குறைக்கப்பட்டு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே தமிழக மீனவர்கள் சுட்டு கொல்லப்பட்டார்கள் என்ற செய்தி வராத அளவுக்கு பத்தாண்டுகளாக ஒரு சிறப்பான ஆட்சியை நரேந்திர மோடி அவர்கள் தேச பாதுகாப்பை முக்கியத்துவம் கொடுத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஸோ இதையெல்லாம் முன்வைத்து பார்க்கும் பொழுது மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். இந்த முறை தமிழகத்திலே தேசியத்துக்கான தேசியத்தின் பக்கம் மக்கள் இருப்பார்கள். தேசியத்தின் பக்கம்தான் மக்கள் இருப்பார்கள் என்று தெளிவாக இருக்கிறார்கள். இந்த போலி திராவிட மாடல், இந்த திராவிட மாடல் என்பது என்னவென்றால் கவர்ச்சி இஸ் மோர் தென் வளர்ச்சி. கவர்ச்சியை காமிச்சு பொய் சொல்லி ஏமாத்தி வளர்ச்சியே இல்லாமல் மக்களை வைத்திருப்பதுதான் திராவிட மாடல். நல்லா சிந்திச்சு பார்த்தீங்கன்னா சென்னை போன்ற பகுதிகளில் 30 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு குடிசை பகுதிக்கு சென்ற ஒரு குடும்பம் இன்றும் அதே குடிசை பகுதியில் தான் இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னா இந்த மக்களை ஏழ்மையிலேருந்து வெளியே எடுத்துட்டு வந்துட்டோன்னா அந்த ஓட்டுகள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வராது. அதுக்கு என்ன காரணம் என்றால் இந்த மக்களுக்கு இலவசத்தை கொடுத்து கொடுத்து திரும்ப திரும்ப தேர்தலுக்கு தேர்தல் இலவசமும் பணமும் கொடுத்தா போதும் என்று சொல்லி மக்களுக்கு சொல்லி பிரயோஜனம் இல்லை. மக்களுக்கு தேவை இருக்கு, அவங்களுக்கு அத்தியாவசிய தேவை. ஸோ அவர்களுக்கு தேவை உள்ளவர்களாக வைத்திருக்கிறாங்க. அதனால தான் 30 ஆண்டுகளாக ஒரு குடிசை பகுதியில் வாழக்கூடிய குடும்பம் 3 தலைமுறையாக அதே இடத்துல இருப்பாங்க. அவங்க வாழ்க்கை தரம் மாறவே இல்லை. இதற்கு காரணம் திராவிட ஆட்சியாளர்கள். சென்னை போன்ற நகரத்தில் உள்ள இந்த குடிசை பகுதியில் உள்ள மக்களை மேம்படுத்தவே கிடையாது. தற்போது அந்த மக்கள்லாம் விழித்து கொண்டார்கள். நரேந்திர மோடி அவர்கள் இலவசமாக வீடு கட்டி கொடுக்குறாங்க, இலவச கழிப்பறை கட்டி கொடுக்குறாங்க, கல்வி தரமான கல்வி கொடுக்குறாங்க. இப்போ சென்னைக்கு நவோதயா பள்ளிக்கூடம் எடுத்து வருவோம் என்கின்ற வாக்குறுதி நாங்கள் கொடுக்குறோம். 4000 கோடி ரூபாய் பணம் எங்கே போச்சுங்கிற கேள்வியை மக்கள் கேட்குறாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மக்கள் வரப்போகின்ற தேர்தலில் பதில் கூறுவார்கள் என்று நம்பிக்கையோடு தேர்தலை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறோம். Thank you.
ஆனால் நான் தேர்தலில் போட்டியிட 3 வருஷம் தான் அது. ஆனால் 30-40 வருஷமாகவே அந்த மக்கள் அங்கே தான் இருக்காங்க. நான் ஏற்கனவே கூறியது போல் தேவைக்கேற்ப அரிசி பருப்பு மட்டும் அப்பப்போ கொடுத்து அவங்களுக்கு வளர்ச்சி கிடையாது, அவர்களுக்கு விளையாட்டில் முன்னுரிமை கிடையாது, இன்னும் சொல்லப்போனால் கழிப்பறையே கிடையாது, சுகாதாரமற்ற ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில தான் அந்த மக்களை வைத்திருக்கிறார்கள். இதான் உண்மை. அந்த மக்கள் முன்னேறி வர முடியும், ஆனால் அவர்களை முன்னேறாமல் வைத்திருப்பது ஓட்டு வங்கியாக கருதி. ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு தேர்தல் பணம் கொடுத்து அவங்க வாக்கு வாங்க முடியும். நான் மறுபடியும் சொல்கிறேன், மக்கள் மீது குறை கிடையாது, பாவம் அந்த மக்கள், அந்த மக்களுக்கு தேவை இருக்குது, அதனால வாங்குறாங்க. என்னென்னு மிரட்டுறாங்கன்னா, இந்த தேர்தலில் உங்கள் பூத்தில் எங்களுக்கு ஓட்டு வரலன்னா உங்களுக்கு எதுவும் கிடைக்காது, கரண்ட்டை கட் பண்ணுவோம், தண்ணியை கட் பண்ணுவோம், இப்படி மிரட்டி மக்கள்கிட்ட ஓட்டு வாங்குறது திமுகவோட ஸ்டைல். ஆனால் வரப்போகிற தேர்தலில் மக்களுக்கு உறுதியாக கூறுகிறோம், எந்த திட்டத்தையும் இந்த அரசாங்கத்தால் நிறுத்த முடியாது. இங்கே இருக்கக்கூடிய அனைத்து திட்டங்களில் பார்த்தீங்கன்னா 70% நிதிகள் மத்திய அரசு கொடுக்கும் நிதியாக தான் இருக்குது. அந்த நிதியில் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஸ்டிக்கர் ஒட்டி மாநில அரசாங்க திட்டம் போல கொடுத்து கொண்டு வருகிறார்கள். ஆகவே இந்த தேர்தலில் மக்களுக்கான ஒரு தெளிவு கிடச்சிருக்கு. அந்த தெளிவு அடிப்படையிலே இந்த தேர்தலில் வாக்களிப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இந்த கிரைம் அதிகமாகிறதுக்கு காரணம் என்னை பொறுத்த வரைக்கும் போதை தான் நான் சொல்லுவேன். எப்போதும் இல்லாத அளவுக்கு சென்னை சிட்டியிலலாம் போதைப் பொருட்கள், கஞ்சாயின் பதிலாக தாண்டி சப்ஸ்டன்ஸ் சொல்லக்கூடிய மெத்து போன்ற பொருட்கள் அதிக அளவில் வந்து விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றன, ரொம்ப ஃப்ரீயாக கிடைக்குது. ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கெலாம் ஆக்சசிபிலிட்டி இருக்கும் பொழுது, குறிப்பாக இந்த குடிசை பகுதியில் வாழக்கூடிய மாணவர்களுக்கு வேறு என்டர்டெயின்மெண்ட்னு ஒன்றும் கிடையாது. அவங்களை நீங்கள் ஸ்போர்ட்ஸில் என்கேஜ் பண்ணுறீங்க, இல்லை தரமான கல்வி கொடுக்குறீங்கன்னா அவங்க வாழ்க்கை பாதை வந்து திசை மாறி போவாங்க, வேறு பாதையில் போவாங்க, முன்னேற்றம் அடைவார்கள். ஆனால் அவர்களுக்கு எந்த விதமான டைவர்ஷன், டிஸ்ட்ராக்ஷன், வளர்ச்சியும் இல்லாத காரணத்தினால் இந்த பழக்கம் என்பது, இந்த போதை பழக்கம் என்பது தமிழகத்தை சீரழித்து கொண்டு வருகிறது, சென்னையோட கலாச்சாரத்தை அழித்து கொண்டு வருகிறது, மாணவர்களோட எதிர்காலத்தை அழித்து கொண்டு வருகிறது. இதோட தொடர்ச்சியாக இதெல்லாம் வந்து செயின் ரியாக்ஷன் மாதிரி, இதனால் வந்து கொலைகள் அதிகமாகின்றன, குற்றங்கள் அதிகமாகின்றன, கற்பழிப்பு அதிகமாக கொண்டிருக்கிறது. இது வந்து இப்போவே இதை வந்து கிள்ளி எறியாவிட்டால் இந்த சொசைட்டி ஒரு மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகும். ஆகவே மக்கள் விழித்து கொள்ள வேண்டும். இதை நம்ம சமுதாயமாக சேர்ந்து, அரசியலுக்கு அப்பாற்பட்டு சமுதாயமாக சேர்ந்து சொசைட்டியை ஃபைட் பண்ண வேண்டிய விஷயம் இது. குற்றங்கள் அதிகமாகுவது மிக மன வருத்தமான விஷயம். அதிகப்படியான லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம், எல்லா இடத்தையும் கொள்ளை என்பது மிக அதிகமாக இருந்து கொண்டு வருகிறது. இதற்கு மாநில அரசாங்கம் முழுமையாக பொறுப்பேற்க வேண்டும் என்பது எங்களோட கடுமையான கண்டனங்கள். இதெல்லாம் வந்து இப்போ ஆதிகாலத்து ஸ்டைல் ஆயிடுச்சுங்க, மக்களுக்கு போர் அடிச்சு போயிடுச்சு. மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து காலை உடைச்சாங்க போன எலெக்ஷனில், இப்போ நெத்தியில் வந்து பொட்டு வச்ச மாதிரி ஒரு அடிப்பட்ட மாதிரி பெட்டில் இப்போ படுத்திருக்காங்க. ஸோ 21 பண்ண அதே ஸ்கிரிப்டை 24 பண்ணுறாங்க, ஸ்கிரிப்டை மாற்றவே இல்லை. மக்கள் வந்து டூப்ளிகேட் காப்பின்னு சொல்லி விட்டுருவாங்க. ஏன்னா 21 இதே மாதிரி ஸ்கிரிப்டெல்லாம் போட்டு தான் நிறைய வாக்குறுதிகள் அள்ளி கொடுத்தீங்க. ஆனால் வாக்குறுதிகளில் 2/3 இன்னும் இது வரைக்கும் நிறைவேற்றவில்லை. அதெல்லாம் கேள்வி கேட்குறாங்க. இது வரைக்கும் பெட்ரோல் டீசல் வரையே குறைக்கலை, பால் விலைக்கு அன்றைக்கி குறை கூறி விட்டு இன்றைக்கி பால் விலையை ஏற்றிருக்கீங்க, பஸ்ஸு கட்டணத்தை ஏற்றிருக்கீங்க, எல்லா அத்தியாவசிய பொருட்களோட விலைகளும் தமிழகத்தில் ஏறிக்கொண்டு இருக்கின்றன. இதெல்லாத்தையுமே மக்களுக்கு தான் சுமை நேராக வந்து சேருகிறது. பால் விலை ஏறதுனால டீ கடைக்கு போனீங்கன்னா டீ விலை ஜாஸ்தி, காஃபி விலை ஜாஸ்தி, எல்லா விலையுமே ஏறி போயிருச்சு. ஆகவே மக்கள் வந்து இந்த முறை இந்த ஸ்டண்ட்டு, ஆக்டிங்கு, சோஷியல் மீடியா கேம்பெயின் எல்லாம் தாண்டி, நீங்கள் எத்தனை ஆட் யூடியூப்பில் கொடுத்தாலோ, எத்தனை முறை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சாலோ, நான் ஸ்டாலின் பேசுகிறேன் என்று சொல்லி வாய்ஸ் கால் செய்தாலோ சரி, இதை எல்லாம் தாண்டி இதை எல்லாத்துக்கும் மேலே மக்கள் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இந்த எலெக்ஷனில் மக்களுக்கு தேவை வளர்ச்சி, இன்க்ளூசிவ் க்ரோத். அந்த இன்க்ளூசிவ் க்ரோத் தரக்கூடிய கட்சி எது இயக்கம் எதனால் பாஜக மட்டும்தான், நரேந்திர மோடி மட்டும்தான் என்று தெளிவாக இருக்கிறார்கள். அந்த தெளிவின் அடிப்படையிலே மக்கள் இந்த முறை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தமிழகத்தில் ஒரு அமோக வரவேற்பு கொடுத்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பார்கள் என்று நம்புகிறோம். நன்றி, தேங்க்யூ. இதுவரைக்கும் தமிழகத்தில் பாஜகன்னு ஒரு கட்சியே கிடையாது. பாஜக எங்க இருக்கு, பாஜகல யார் இருக்கா இப்படின்னு கேள்வி கேட்ட தலைவர்கள் எல்லாருமே பாஜக இல்லாம தமிழகத்தில் அரசியலே இல்லை என்று ஒப்புக்கொண்டதுதான் பாஜகவின் வளர்ச்சி.
இன்னைக்கு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பேசினாலும் சரி, திரு உதய ஸ்டாலின் அவர்கள் பேசினாலும் சரி, அவங்க பிரச்சார கூட்டம் எல்லாத்துலேயுமே அவர்கள் வாயில் வரக்கூடிய ஒரே வார்த்தை பாஜக. ஸோ பாஜகவை பார்த்து அவர்கள் எவ்வளவு பயப்படுறாங்க அப்படிங்கிறதுக்கு இதுவே உதாரணம். இதுதான் உண்மையான பாஜகவின் வளர்ச்சி. ஒவ்வொரு கிளையிலும், தமிழகத்தில் உள்ள அனைத்து கிளைகளிலும் இன்று பாஜகவுக்கு கொடிக்கம்பம் இருக்கு, பாஜகவுக்கு தொண்டர்கள் இருக்காங்க. இந்த தொண்டர்கள் கடுமையான வேலையின் மூலமாக இந்த தேர்தல் திருவிழாவில் அதிகப்படியான வேலைகள் பார்த்து நரேந்திர மோடியின் திட்டங்களை மக்களுக்கு எடுத்து கூறி, திராவிட முன்னேற்ற கழகின் பொய்களை மக்களுக்கு எடுத்து கூறி ஒரு மிகப்பெரிய வெற்றியை தேடி கொடுப்பார்கள். திரு உதயநிதி ஸ்டாலினுக்கு பதில மக்கள் கொடுப்பார்கள். சார், பாஜக வந்து காங்கிரஸோட அக்கௌண்ட்டை முடக்கணதாக இருக்கட்டும், இல்லை எதிர்வால் வந்து அரெஸ்ட் பண்ணதாக இருக்கட்டும், தமிழ்நாட்டில் வந்து இடி ரைடு பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே பாஜகவோட தேர்தலுக்கான பயம் அதிகரித்துருச்சு. இந்த தாட்டி வந்து 400 இல்லை 4 சீட்டு கூட வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி திமுககாரங்க வந்து விமர்சனம் வைக்கிறாங்க. இதுக்கான பதில் என்னவா இருக்கு? அண்ணா, இடி ரைடு வந்து உங்கள் வீட்டுக்கு வந்தாங்களாண்ணா? என் வீட்டுக்கு வரல, உங்கள் வீட்டுக்கு வரல, எதுக்கு இவங்க வீட்டுக்கு மட்டும் போகிறாங்கன்னா, மக்கள் பணத்தை கொள்ளையடித்து அரசாங்க பணத்தை யார் கொள்ளையடிக்கிறாங்களோ அவங்க வீட்டுக்கு தான் இடி எடுப்போம். உங்களுக்கு பயம் இல்லை, நாங்கள் எதை தவறும் பண்ணலன்னா நீதிமன்றம் இருக்குது, நீதிமன்றமே நம்பிக்கை வச்சுருக்கீங்க. ஸோ நீதிமன்றம் உங்களுக்கான ரிலீஃபை கொடுக்கும். தவறு செய்யவில்லை என்றால் எதுக்கு நீங்கள் வந்து காய்ச்சி மூச்சுன்னு கத்துறீங்க? நீதி இதை வந்து தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்கள், என்கொயரியை ஃபேஸ் பண்ணுங்கள், பதில் சொல்லுங்கள். தவறு இல்லை என்றால் வெளியே வர போகிறீங்க, தப்பு பண்ணியிருந்தால் கேஜ்ரிவால் மாதிரி ஜெயிலுக்கு போக போகிறீங்க. ஸோ தப்பு பண்ணாதவர்கள் இதை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நரேந்திர மோடி அவர்கள் மக்கள் பணத்தை யார் கொள்ளடிச்சாலோ அதை நான் திருப்பி எடுத்துகிட்டு வருவேன் என்று சவாலோடு களத்தில் இருந்து அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அது உங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலையா என்று யாரும் கேள்வி கேட்கவில்லை. உங்களுக்கு பிடிக்காது, ஏன்னா மக்கள் பணத்தை கொள்ளடிப்பது உங்களோட அப்பன் வீட்டு சொத்து என்று நினச்சி மக்கள் பணத்தை எடுத்துகிட்டு போகலான்னு நினைக்கிறீங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. மக்கள் பணம் மக்களுக்கே என்று நினைப்பவர் நரேந்திர மோடி. அதனால் இங்கே வந்து அரசாங்கத்தின் மூலமாக டெண்டர் மூலமாக பொய் சொல்லி ஏமாற்றிய பணத்தை ஒவ்வொரு பைசாவும் திருப்பி மக்களுக்கே கொண்டு வரும் வரை நரேந்திர மோடி அவர்கள் ஓய மாட்டார்கள் என்பது நெருசமான உண்மை. அதாவது மக்கள் இதை பற்றி கவலைப்படலை. ஸோ இடி ரைடு எல்லாமே வந்து தவறு செய்தவர்கள் மட்டும்தான், தப்பு பண்ணாத யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே.